ஹாய் ஃப்ரெண்ட்ஸா, திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் தமிழ் ஸ்கோப் 360. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மகாராஜா பரிஜித். ஸோ அவருடைய மரணம் எப்படி நடந்துச்சு, ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பரிஜித் மகாராஜாவோட மரணம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும், ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ மகாபாரதம் கதை எந்த அளவுக்கு இருந்துச்சோ, ஸோ அந்தளவுக்கான இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நிறைய ஃபேக்ட்ஸ் மித்ஸ் எல்லாமே இது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அடைஞ்சிருக்கும். ஸோ அதை தான் விலக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண போகிறேன். ஓகேவா, மகாபாரதம் வார் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. ஸோ முடிஞ்ச அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ திரௌபதியுடைய புதல்வர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமோடைய கருத்தால் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அஸ்வத்தாமன் சும்மா எல்லாமே என்ன பண்ணுறான், பிரம்மாஸ்திரத்தை எடுத்து உத்திரையுடைய கர்ப்பத்தை வந்து பார்த்திங்கன்னா சிதைக்கிறான். ஸோ சிதைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து பார்த்திங்கன்னா அதை காப்பாற்றிடுறாரு, அஸ்வத்தாமன் வந்து பார்த்திங்கன்னா சபிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அஸ்வத்தாமன் பார்த்தா ஸ்டீலில் இப்போவும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். சரி, ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிறக்கிறார், அந்த பிறக்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பரிஜித் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிறாங்க. ஸோ பரிஜித் மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா வளர்றாரு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா போர் முடிஞ்சதுக்கப்புறமேட்டு யுதிஷ்டன் 36 வருஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்தினாபுரத்தை ஆட்சி புரிகிறாரு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா கிருஷ்ணரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புறம் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போயிடறாரு ஒரு வேடனுடைய கையால். ஸோ இப்படி கிருஷ்ணர் இறந்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சோகமாயிடும் பாண்டவர்களுக்கு. கிருஷ்ணரே இல்லாத இந்த லோகத்தில் நம்மளால் வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்தை நோக்கி நம்ம ஒரு பயணம் வந்து மேற்கொண்டுருவோம், அதுக்கு இதுக்கப்புறம் நம்ம வாழ வேணாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. ஸோ பாண்டவர்கள், திரௌபதி, அதே வந்து ஒரு டாக், ஸோ வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்துக்கு போகிறா ஸ்டார்ட் ஆகுறாங்க, இமயமலையில் ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பரிஜித் மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசன் ஆகிட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவங்களோட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அதோட முடிஞ்சிருச்சு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பரிஜித் மகாராஜா வந்து நல்லாவே ஆட்சி புரியறாரு. ஸோ அவருக்கும் வந்து திருமணம் ஆகுது. ஸோ அவருக்கு 7 புதல்வர்கள் பிறக்கிறாங்க. பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு புதல்வரில் 7 புதல்வர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஜனமேஜயர். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி புரிகிறார் பரிஜித் மகாராஜாவுக்கு அடுத்து. ஸோ இந்த பரிஜித் மகாராஜா எப்படி இறந்து போனார், ஸோ அதை நான் சொன்ன கேட்டுருக்கேன். ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா பரிஜித் மகாராஜா என்ன பண்ணுறாருனா காட்டுக்கு வேட்டையாட போகிறாரு. ஸோ அந்த காட்டுக்கு வேட்டையாட போகும்போது என்ன நடக்குதுன்னா ஒரு முனிவர் வந்து பார்த்திங்கன்னா தவம் புரிகிறாரு. ஸோ அந்த முனிவர் வந்து பார்த்திங்கன்னா கண்ணை திறந்துக்கிட்டு தான் இருக்கார் அப்படிங்கிறத ஒரு ஃபீல் பண்ணுறாரு. ஃபீல் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கு வணங்குறாரு, என்னென்ன பண்ணி பார்க்குறாரு. பட் ஆனால் அந்த முனிவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவே இல்லை. நான் இவ்வளோ பெரிய மகாராஜா, இவ்வளோ பெரிய பாரத தேசத்துக்கு நான் தான் மகாராஜா, என்ன ஒரு முனிவர் மதிக்கிறேன்னு சொல்லி பக்கத்தில் இருந்த பாம்பு எடுத்து அவர் கழுத்தில் போட்டுட்டு அவர் அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டு போயிட்டார். ஸோ அதுக்கு அடுத்து அந்த முனிவருடைய பையன் வராரு, தன்னோட அப்பாவோடைய நிலையை கண்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சோகமாகறாரு. சோகமாகிந்து பார்த்திங்கன்னா இப்படி பண்ணவங்களை 7 நாளில் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க மரணம் வந்து ஏற்படும், அதாவது பாம்பால் அவங்க மரணம் ஏற்படும் அப்படிங்கிறத ஒரு சாபமாக விட்டுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பரிஜித் மகாராஜாவுக்கு தெரிய வருது. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணுறாரு. ஸோ நம்ம ரொம்ப தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறாரு. இருந்தாலும் ஒரு மரணத்தை பற்றினா யோசிக்காமல் இந்த 7 நல்ல மக்களுக்கு என்ன செய்யலாம், என்ன மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யலாம் பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் தானம் தர்மங்கள் எல்லாம் பண்ணுறாரு. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாரு. பட் ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு கில்ட்டியான ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறாருன்னா வேதவியாசரை கூப்பிட்றாரு. கிருஷ்ணரை பற்றின விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாரு. ஸோ கிருஷ்ணரை பற்றி எல்லா விஷயங்களையும், பாரத யுத்தம் நடந்த பற்றி எல்லாமே வியாசருடைய சீடர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக சொல்கிறாங்க. ஸோ அது எல்லாமே கேட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் இருக்கிறாரு. ஸோ ஓகே, சாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெடி ஆகிட்டார். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மக்கள் அந்த என்ன பார்த்திங்கன்னா அந்த ராஜ்யத்தில் உள்ளவங்க அவங்க புதல்வர்கள் எல்லாம் அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது நடந்து பார்த்திங்கன்னா ஒரு எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவரை ஒரு மேலே ஒரு ஹைட்டில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஹைட்டில் பாம்பு வராது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூங்கா வண்ணமாக வந்து பார்த்திங்கன்னா பரிசு வந்து பார்த்திங்கன்னா பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா காஷிப முனிவர் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆள் வந்து பார்த்திங்கன்னா பரிச்சதை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தான் கிளம்பி வர்றாரு. ஏன்னா அவர் காசு கொடுத்தா ஸோ எல்லா தவத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுவார், எல்லாத்துக்கும் என்ன உதவி வேணாலும் பண்ணுவார். ஸோ நீதி தர்மம் அதெல்லாம் பார்க்க மாட்டார். ஸோ பட் ஆனால் அவர் வந்து வராரு. வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா தக்ஷகன் வந்து பார்த்திங்கன்னா தடுத்துறாங்க. ஏன்னா தக்ஷகனோட கரத்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மரணம் ஆக்சுவலாக ஹேப்பன் ஆகும். ஸோ ஏன்னா தக்ஷகன் ஏன் அவர் கொள்ளணும் அப்படிங்கிற என்ன இருந்துச்சுன்னா தக்ஷகனுடைய மொத்த வம்சத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பரிச்சத்தோட தாத்தா, அதாவது பார்த்திங்கன்னா அர்ஜுனன். ஸோ அந்த அர்ஜுனன் தான் என்ன பண்ணுவார்னா காண்டவனத்தை வந்து பார்த்திங்கன்னா அழிப்பார். ஆக்சுவலாக அந்த அழிக்க அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா காண்டிபம் அப்படிங்கிற ஒரு வில்லேருந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதெல்லாம் அழிச்சதுனால செம கடுப்பாகிறாரு. செம கம கடுப்பானோன்னு தக்ஷகனுடைய பையனால் வந்து பார்த்திங்கன்னா கர்ணனுடைய அஸ்திரத்தில் இருந்தாலும் அவனால் கொல்ல முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருனா இந்த சாபத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டு ஸோ பரிசுத்த கொட்டத்துக்கு ஒரு சரியான வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா தக்ஷகன் வந்து ஏற்படுத்திக்கிறாரு. ஸோ காஷிப்பு முனிவர் போகும்போது அவர் தடுத்து அவருக்கு தேவையான பொன்பொருள் எல்லாமே கொடுத்து நான் இதை வந்து கண்டிப்பாக அவனை வந்து கொல்லணும், ஏன்னா என்னோடய வம்சத்தையே அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட விஷயம் சொன்னோன்னு காசு வாங்கணும்னு அவர் பார்த்திங்கன்னா போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஸோ என்ன பண்ணுறாருனா 7வது நாள், அதாவது 7வது நாள் தான் கடைசி டேட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா அவரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கார். ஸோ நம்ம வந்து சாகலை, இன்னும் நம்ம உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி கொஞ்சம் சந்தோஷப்படுறாரு. பட் ஆனால் முனிவர்கள் கொண்டு போன அந்த பழத்தில் ஒரு சின்ன பழத்தில் ஒரு சின்ன உருவத்தை எடுத்து உள்ளே போயிடறாரு. உள்ளே போயிட்டு அவர் சாப்பிடக்கூடிய அந்த பழத்துலேருந்து சாப்பிட்றாரு. ஸோ அந்த பழத்துலேருந்து வெளில வந்து தக்ஷகன் வந்து பெரிய ரூபம் எடுத்து அவர் கொத்துறாம் கொத்திட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. ஸோ இதில் அவரோட பையனான ஜனமேஜயர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபமடைகிறாரு. எப்படி எங்கள் அப்பாவை ஒரு நாகம் கொள்ளலாம் அப்படின்னு யோசிச்சு ஒரு நாகத்தை அழிக்கக்கூடிய ஒரு யாகத்தை வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறாரு. ஸோ வளர்த்து இந்த லோகத்தில் இருக்க எல்லா நாகங்களும் வந்து பார்த்திங்கன்னா
அப்படியே அந்த அக்னி குண்டத்தில் வந்து எல்லாமே இறந்து போயிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து ஹேப்பன் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு, அதாவது தக்ஷகனுடைய பையன் அதை பார்க்குறான். பார்த்து வந்து பார்த்திங்கன்னா நேராக போகிறான். ஸோ போயிட்டு வியாசர்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனமேஜர் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஜனமேஜர் யாகம் வளர்த்துட்டு இருக்காரு. இந்த யாகத்தை தடுத்தாகணும் இல்லைன்னா நாகங்களே இல்லாமல் இந்த லோகத்தில் போயிடும் அப்படிங்கிறத சொன்னது பார்த்திங்கன்னா வியாசர் என்ன பண்ணுறாருனா தன்னோட சீடர்களோட வந்து இந்த விஷயத்தான் சொல்கிறாரு. அதாவது ஏற்கனவே இந்த உங்கள் குடும்பத்துக்கு ஒரு சாபம் இருந்துச்சுப்பா. ஸோ அதை தான் ஒரு பார்த்திங்கன்னா தக்ஷகன் வந்து தீர்த்திருக்கான். ஸோ தக்ஷகன் மேலேயும் இது வந்து பார்த்திங்கன்னா தப்பு இல்லை, இது நடக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஸோ நடந்துருச்சு. ஸோ இதுக்காக நீ வந்து நாகங்களை பழி வாங்குறது ரொம்பவே தவறு அப்படி சொன்னோன்னு உங்கள் அப்பா சாகும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் அந்த பாரத யுத்தத்தெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாரு. ஸோ இப்போலாம் நடக்கணும் அப்படிங்கிற விதி. ஸோ யாகத்தை வந்து கைவிட்டுறாரு சொன்னோன்னே. ஸோ யாகத்தை வந்து பார்த்திங்கன்னா கைவிட்டுறாங்க. தக்ஷகனும் வந்து பார்த்திங்கன்னா உயிர்ப்பிக்கிறான். ஸோ இந்த உயிர் பிச்சை அந்த நாள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாக பஞ்சமி அப்படிங்கிறத இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் நார்த் சைடில் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு அந்த யாகம் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகுது. ஸோ ஜனமேஜரே வந்து பார்த்திங்கன்னா ஸோ நிம்மதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க நாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பரிச்சித் மகாராஜோடைய மரணம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துச்சு. ஸோ இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வேறு ஏதாவது ஒரு வீடியோ வேணும்னு நினச்சாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பண்ணால் ட்ரை பண்ணுவோம். டாக்ஸ் ஆன் திஸ் வீடியோ. ஹவ் கிரேட் டைம்.